எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது, கரெக்டாக எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதில் யாரும் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். நீங்கள் எப்படி அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த தப்பான விஷயத்தை நான் போய் அவங்கக்கிட்டே தப்புன்னு சொல்லவா, இல்லை அக்கா இதெல்லாம் விட்டுருங்கக்கா அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்றீங்களா? சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு அங்கே ஒரு தப்பான விஷயம் வந்து நடக்குது. அது வந்து நமக்கு அந்த இடத்துல பண்ணுறதுக்கு ஆக்வர்டாக இருக்கும். அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறதை பார்த்து நமக்கு தப்பாக தோணும். அந்த விஷயம் தப்பு, அது எல்லாத்துக்குமே தெரியும். தப்பான விஷயத்தை அவங்க ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அது நமக்கும் தெரியுது. நம்ம அதை சொல்லலாமா வேண்டாமான்னு நிறையா விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? என்னென்னா, இப்போது ஒருத்தவங்கக்கிட்ட தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு தப்பு நடக்குதுன்னா அவங்களுக்கு நடக்குது, அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம போய் சப்போஸ் சொன்னோம் அப்படின்னாலுமே அது என்னோடய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது. ஆனால் அது ஒரு தப்பான விஷயம், புரியுதா? நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? ஒரு டீசெண்டான ஆளுங்க, எந்த தப்பும் பண்ணாதவங்க, ஜென்யூனாக இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் நல்லா பழகுவாங்க, எந்த தப்பான கண்ணோட்டத்துலையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வெளியே இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணுறது தப்பு, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலான்னு தோணுது. நான் சொல்கிறது கூட பிரச்சனை இல்லை, சொல்லிட்டோம்னா ஏதாச்சும் ஒன்று நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் எப்படி அதை அவங்ககிட்ட சொல்லுவீங்க? இல்லை இக்னோர் பண்ணிவிட்டு போவீங்களா, அது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்களா? இல்லைனா அதை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுவீங்களா அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது தப்பான விஷயம், அது அவங்களுக்கு தப்பாக நடக்குதுன்றதை தாண்டி அது மற்றவங்களுக்குமே நடந்துருமே அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்ருக்கேன். அதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டேன் எனக்குள்ளேயே. ஆனால் நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கனா, இல்லை எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சுன்னா நான் சொல்லிடுவேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 times யோசிப்பேன், இது சொன்னால் இப்படி நடந்துருமோ, இப்படி சொன்னோம்னா அவங்க இப்படி யோசிச்சிருவாங்களோ, நம்ம இதை சொல்கிறனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும், நிறைய விஷயம் யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த தப்பான விஷயத்தை நான் போய் அவங்கக்கிட்டே தப்புன்னு சொல்லவா, இல்லை அக்கா இதெல்லாம் விட்டுருங்கக்கா அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்றீங்களா? இல்லை என்ன, எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் ப்ளீஸ், எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராக சீன் போடாதீங்க அப்படின்றதெல்லாம் இல்லை இது. ஏன்னா நிறைய பேத்துக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்குது. ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம கூட இருக்கவங்களும் அதெல்லாம் விட்டு இக்னோர் பண்ணிடு, ஸ்கிப் பண்ணிடு அப்படிம்பாங்க. ஆனால் அது நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அது உறுத்திட்டே இருக்கும். அவங்க பண்ணுறது தப்பு, அது அவங்களுக்கும் பாதிப்பு, அவங்க கூட இருக்கவங்களுக்கும் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் யோசிச்சுட்ருக்கேன், கொஞ்சம் ஓவராக யோசிச்சுட்ருக்கேன். இங்கே எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதில் எனக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிதா அப்படின்றத நான் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது, கரெக்டாக எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதில் யாரும் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்காக லைஃபே வந்துட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்மளோட வேலை என்ன, நம்ம எதுக்கு போகிறோம், என்ன எதுக்கு வந்திருக்கோம், அதை விட்டுட்டு மற்ற வேலைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு, புரியுதா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம்னு. நீங்கள் அப்படியே சுற்றி வளைச்சி யோசிச்சிருப்பீங்க, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேடர் பண்ணிங்க அப்படின்னாலே இதுதான் பிரச்சனையா அப்படின்றத நீங்களாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ சொல்லுங்கள் என்னென்ன. ஓகே, பை.